திரு பிரியன், எப்படி பார்க்குறீங்க பிரதமருடைய பேச்சையும் முதல்வர் ஸ்டாலினுடைய எதிர்வினையையும்? இது பாராளுமன்ற தேர்தல், அதனால் பாஜகவை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் வந்து திமுகவுக்கு இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, சித்தாந்த ரீதியில் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள ஒரு இது ஃபைட் ஒன்று இருக்குது. ஸோ பாஜக சொல்லுகிற சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றது திமுகவுடைய பார்வை. திமுக சொல்கிற திராவிட மாடலை வந்து தமிழ்நாட்டிலேருந்து அகற்றணுன்றது பாஜகவுடைய பார்வை. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் வருமோ? இதில் வந்து அதிமுக வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவ பிளே பண்ணுறதுனால அவங்க ஓரங்கட்டப்பட்டு விட்டார்கள். அதுதான் பாயிண்ட் அதில். ஸோ அந்த சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு இப்போ பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கிறது அடுத்த கட்டம். அது ஆக்சுவலாக அப்போ பாஜக வளர்ந்துருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எவ்வளோ பர்சன்ட்டுன்னு தெரியல, அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு ஜெயலலிதாவுக்கு அந்த ஓட்டு ஒரு 5-8%. ஜெயலலிதா இல்லாதனால இவங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு, பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அது வந்து தீவிர திமுக எதிர்ப்பு ஓட்டுகள், பெரும்பாலும் உயர் ஜாதி ஓட்டுகள், அது வந்து பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதுதான் இன்னைக்கு நடந்துருக்கிறது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஏன் பாஜகவும் திமுகவும் இது மாதிரி பார்லிமெண்ட் தேர்தல் இருந்ததால் மட்டுமல்ல, திமுக அரசுக்கு பாஜக அரசு கொடுக்கும் தொல்லைகள் பல காரணம். கவர்னர் மூலமாக கொடுக்குற தொல்லைகளாகட்டும், அதிகாரத்தை பறிப்பதன் மூலமாக கொடுக்குற தொல்லைகளாகட்டும், இல்லை திராவிட மாடலை வந்து கடுமையாக விமர்சனம் செய்கிற ஒரு விஷயமாகட்டும், நிதி கொடுக்காத விஷயமாகட்டும், இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து திமுக மீது ஒரு தொடர் தாக்குதல்கள் நடத்தி நிர்வாகத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க. நினைச்ச காரியங்களை பண்ண முடியல திமுக அரசு. போன முறை பிரதமர் மோடி வந்து பேசுனதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில தான் மாநிலங்கள் வந்து சுயமா செயல்பட அந்த ஆட்சி விரும்பல, ஆனா வேற கட்சி ஆட்சி செஞ்சாலும் நான் சுயமா செயல்பட விரும்புறேன், மாநிலத்தின் உரிமைகளை மதிக்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியும் தான் இந்தியாவின் வளர்ச்சி அப்படின்னு போன முறை வந்து பேசுனதை நீங்க. எந்த அளவுக்கு மாநிலங்களை செயல்பட விடுறாரு, மம்தாவை கேட்டா தெரியும், ஸ்டாலினை கேட்டா தெரியும், பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் கேட்டால் தெரியும், இதுக்கு முன்னாடி இருந்த சந்திரசேகர ராவை கேட்டால் தெரியும், நிறைய எதிர்கட்சி சீஃப் மினிஸ்டர்ஸ் கேட்டால் சொல்லுவாங்க அவங்கள. அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டால் அழுது கொட்டியில் அவர் சொல்லிடுவார் என்னென்ன நடந்ததுன்ட்டு. பாண்டிச்சேரியில் என்ன நடந்தது நாராயணசாமியை கேட்டால் சொல்லுவார். ஸோ அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. அதாவது பிரதமர் வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாருன்னா, அது வந்து அவர் 10 வருஷம் கழித்து ஒரு தேர்தலை சந்திக்கிறாருன்னா, அது வந்து அவர் வளர்ச்சி செய்த விஷயங்களை சொல்லி கேட்டால் நல்லாயிருக்கும். பீகாரில் போய் பேசுகிறாரு, இது வந்து நவராத்திரி மாதம், இதில் வந்து கறி சாப்பிட்றாங்க, இதெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாங்க. நவராத்திரி மாதத்தில் கறி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர், ஏதோ வசந்த நவராத்திரியா ஏதோ அதில் கறி சாப்பிடக்கூடாது. சரி, நேற்று மைசூரில் வந்து பேசுகிறாரு, காங்கிரஸ் சனாதனத்தின் எதிரி அப்படின்றாரு. சரி, அதான் பார்த்தா இன்னொரு இடத்துல போய் பேசுகிறாரு, காங்கிரஸ் வந்து ராமருக்கு எதிரி. இன்னொரு இடத்துல காங்கிரஸ் வந்து ராமர் கோயிலுக்கே வரல. இன்னொரு இடத்துல இந்து மக்களின் எதிரி காங்கிரஸ் திமுக. இன்னைக்கே சொல்லியிருக்காருங்க, சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய திமுகவோடு காங்கிரஸ் எதிர்க்க கூட்டணி வைத்திருக்காரு. இன்னைக்கு காலையில பேசியிருக்காரு. சனாதனத்தை தாங்க இதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. சனாதனம் பேசுறாரு, ராமர் கோயில் பேசுறாரு, கறி சாப்பிட்றத பத்தி பேசுறாரு. இதுதான் இன்னைக்கு இஷ்யூஸா? இன்னைக்கு இஷ்யூ இதானா? 27% இந்தியாவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தில் அவசரப்பட்டு இருக்கான், அது இன்னைக்கு இஷ்யூ. 23% விலைவாசி உயர்ந்து போச்சுன்னு கஷ்டப்படுறான், அதான் பேர்னிங் இஷ்யூ அது டே. அதை பற்றி பேசுகிறாரா? அது அதை பற்றி உங்கள் எலெக்ஷன் வாக்குறுதி ஏதாவது இருக்கா சொல்லுங்க. விலைவாசியை கட்டுப்படுத்துவோம், சிலிண்டர் விலையை பாதியாக குறைப்போம், ஏதோ ஒன்று சொல்லுங்க, பண்ணுங்க. சிலிண்டர் விலையை டபுளாக்கிட்டீங்க இல்லையா? வேலையில்லா திண்டாட்டம் என்ன, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 2000 வருஷத்தில் மேல்நிலைப்பள்ளி பட்டப்படிப்பு படித்தவங்க 35% தான் வேலையில்லாத இருந்தாங்க, இன்னைக்கு 65% வேலையில்லாத இருக்காங்க சார். 83% இளைஞர்கள் வேலையில்லாத இருக்காங்க. அது அவங்களுடைய எண்ணிக்கை 20 கோடி, 19லேருந்து 30 வயசுக்குள்ளே வாக்காளர் எண்ணிக்கை, இவங்க 20 கோடி பேர் ஓட்டு போட போகிறாங்க. அப்போது அவங்க வந்து என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க? லட்சக்கணக்கான பேர் வந்து சில 1000 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற நிலமை தான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அதுவும் குசும்பே பேர் அவுட்டாகுது. அவுட்டானால் அவன் வந்து இளைஞர்கள் பாதிக்கப்படுறான் பல விதத்தில், எல்லாம் எரிமலையாக கொந்தளித்து கொண்டு இருக்கிறார்கள் இளைஞர்கள் தான் இன்றைய நிலை. நீங்கள் அவங்ககிட்ட என்ன பேசுகிறீங்க? ராமர் கோயிலை பற்றி பேசுகிறீங்க, இந்து மதத்தை பற்றி பேசுகிறீங்க, சனாதனத்தை பற்றி பேசுகிறீங்க, கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. கறி சாப்பிடக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும், இதெல்லாம் உங்களுக்கு யார் சார் உரிமை கொடுத்தது? அவன் நவராத்திரியில் கறி சாப்பிட்றான், சாப்பிடாத போகிறான். ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலில் இந்த மாதிரி ஒரு பேசி எந்த பிரைம் மினிஸ்டரும் அந்த சாப்பிட்ற விஷயத்தெல்லாம் யாரும் பேசியிருக்கவே மாட்டாங்க சார். இந்த மாதிரியான இவ்வளோ தூரம் ஒரு பிரைம் மினிஸ்டர் இறங்கி பேசியிருந்தான் கேட்டதே கிடையாது ஆக்சுவலாக. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக்சுவலாக பிரச்சனை என்னென்னா, இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் அவங்க கச்சத்தீவு பிரச்சனையை களத்தில் இறக்கினாங்க. ஆமாம், அது கச்சத்தீவோ அது மிச்சத்தீவோ போய் அது வந்து எடுபடாத போயிடுது ஆக்சுவலாக. அது யாருமே அது கண்டுக்கிற மாதிரி தெரியலன்னா, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ஒரு பெரிய தீவை விலை கொடுத்து வாங்க, எடுபடாமல் இருக்குன்னு எப்படி நம்ம முடிவு பண்ண முடியும்? இப்போ மீனவர்கள் மத்தியில் இன்னைக்கும் போய் பேசியிருக்கிறாரு, அது அது வாக்குப்பதிவு சதவீதம் ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரையும் அது பேசு பொருளாக இன்னைக்கு இல்லை. பேசு பொருளாக இல்லை, நம்ம வேணால் 2 நாள் பேசியிருக்கலாம் அதை பற்றி, ஆனால் இன்னைக்கு அது பேசு பொருளாக இல்லைன்றதான் உண்மையான விஷயம். அதனால் வந்து
திமுக ஏன் வந்து பாஜகவை நோக்கி தன்னுடைய அம்புகளை வீசுகிறது என்றால் அது காரணம் இதெல்லாம் தான். அதே சமயம் பிரதமர் சொல்ற மாதிரி திமுகவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி இருக்குன்னு ஒரு விஷயத்த அவர் பேசுறாரு இல்லையா, அது உண்மை. அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது, அதிருப்தி இருக்கு. அதுல எந்த விதமான பாஜக ஜெயிக்கிற அளவுக்கு அதிருப்தி, பாஜக ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கானா இல்ல, அந்த அதிருப்தி அந்த திமுக ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கா, அது மாதிரி இல்ல. அதிருப்தி இருக்கு, பட் போன வாட்டி வாங்கின மாதிரி லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல அவங்க வாங்க மாட்டாங்க. இப்போ 1.5 கோடி பேருக்கு 1 கோடியே 13 லட்சம் பேருக்கு உரிமை தொகை கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. ஒரு கிராமத்துல நிச்சயமா 30 பேருக்கு கிடைக்காது இருக்கலாம், 40 பேருக்கு கிடைக்காது இருக்கலாம். அவர்கள் அதிருப்தியா தானே இருக்காங்க, அவங்க திமுக கேண்டிடேட் 9 கேள்வி கேட்க தானே செய்யறாங்க. ஆனா மீதி இருக்கிற 60 பேர் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க ஓட்டு போடுவாங்கல்ல. எல்லா பெண்களும் பஸ்ல பயணம் பண்றாங்க, 18 லட்சம் பசங்க வந்து சாப்பிடுறாங்க பிரேக்ஃபாஸ்ட். அதனால புதுமை பெண் திட்டத்தில் 4 லட்சம் பேர் பெண்களுக்கு, பெண்கள் ஓட்டு எப்படி நான் பாஜகவுக்கு வந்து அந்த சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன்னா, அதே மாதிரி பெண்கள் ஓட்டு அதிமுகட்டேருந்து திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. இந்த வாட்டி நீங்கள் அந்த கண்கூடாக பார்க்கலாம், பாஜகவுக்கு இல்லை, அதிமுகட்டேருந்து பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு ஷிஃப்ட். இல்லை, நான் என்ன கேட்குறேன், பாஜக தொடர்ந்து பெண் சக்திகளை பேசுகிறாரு, மகளிர் இடஒதுக்கீடு பேச்சளவில் வெறும் எழுத்தளவில் செயல்படுத்த முடியாத ஒரு நிலையிலேருந்து அதை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு, மகளிரை இன்றைக்கே ஒரு மகளிருக்கான உரிமை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறாரு. இந்த 1 ரூபாய்க்கு சானிடரி நாப்கின் உள்ளிட்ட மகளிர் சார்ந்த அந்த திட்டங்கள், வாக்குறுதிகள், கருத்துக்கள்லாம் பாஜக பக்கம் திருப்பாதா வாய்ப்பு இல்லையா? சானிடரி நாப்கினுக்கு ஏன் ஜிஎஸ்டி போட்டிங்கன்னு திருப்பூர் ஒரு பொண்ணு கேட்டு பாஜக அடி வாங்கினாங்கல்ல, இப்போ சமீபத்தில் தான் நடந்தேன், பாஜகவை பொறுத்த மட்டும் அவர்கள் வந்து வைக்கிற பிரச்சாரம் இருக்குல்ல, அது வந்து பழைய விஷயங்களே பேசிட்டு, அது வந்து கடமை. அவங்களுடைய 10 வருஷம் ஆட்சிக்கு வந்து இந்த உதவிகரமா ஒரு விஷயம், அந்த சாதனைகள் சொல்ற ஒரு விஷயமா இல்ல. திமுகவுக்கு எதிராக சொன்ன விஷயங்கள் அதிருப்தி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்றேன். பல திட்டங்கள் வந்து மக்களை ரீச் பண்ணாத விஷயத்துல, ஈவன் இந்த 5 பவுன் நகையை அதுல கூட சில ஃபேமிலிஸ்க்கு வந்து எங்களுக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைக்கலன்ற விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனால் ஓவராலா ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா, ஒரு மெஜாரிட்டி ஆகுது பெண்களுக்கு வந்து அது நன்மை செய்யற விஷயங்கள் நடந்திருக்கிறதுனால அந்த ஓட்டுகள் வந்து அவங்களுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வெற்றிக்கான அந்த வித்தியாசம் வந்து போன வாட்டி மாதிரி லட்சக்கணக்கில் எல்லாம் இருக்கிறதுக்கான இந்த வாட்டி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு சிறப்பான ஆட்சியும் சார் அதிருப்தி இல்லாம இருக்காது. 3 வருஷம் நீங்க கேட்ட மாதிரி 3 வருஷம் ஸ்டாலின் ஆட்சிக்கு எவ்வளவு அதிருப்தி இருக்குன்னா, 10 வருஷம் பாஜக ஆட்சிக்கு எவ்வளவு அதிருப்தி இருக்கணும். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற எலெக்ஷன் சீனரி எப்படி இருக்குன்னா, ஒரு 8-9 இடத்துல பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் போட்டி போடுறாங்கல்ல, பாஜக தலைவர்கள் ப்ளஸ் கூட்டணி, அங்கே தான் வந்து ஒரு ப்ராமினெண்ட்டாக வந்து திமுகவுக்கும் அவர்களுக்குமான ஒரு போட்டியாக ஒரு நெரேட்டிவ் செட். 8-9 தொகுதி சொல்கிறேன் அப்படி, அந்த 8-9 தொகுதி மேலே முருகன்லேருந்து ஆரம்பித்தா இந்த சைடு ராம்நாடு வரையும் ஓபிஎஸ் வரையும் அங்கே தான் ஒரு பெரிய ஒரு போட்டி செட்டார மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. பட் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா, அதிமுக என்கிற கட்சி ஒரு பிரபலமான எந்த ஒரு வேட்பாளரையும் போடாமல், பணக்காரராக இருக்கலாம் பட் மக்களுக்கு அறிமுகமான எந்த வேட்பாளரையும் போடாமல் ஒரு தேர்தலை சந்திக்கிறார். ரொம்ப லோ ப்ரொஃபைல் கேண்டிடேட்டாக இருக்காங்க எல்லாருமே, அவங்களுக்கு கட்சி பலம் இரட்டை இலை பலம் அது மட்டும்தான் அவங்க நம்பி நிற்கிறாங்க. தமிழ்நாட்டிலே அதிகம் சொத்து வச்சிருக்கிற ஒரு ஈரோடு நிற்கிறார், அவர் தான் இப்போ அதிகமாக அங்கே ஓட்டு அதிகமான ஒரு திருச்சி வேட்பாளர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதிமுக வந்து அந்த மற்ற இந்த 9 தொகுதி மற்ற தொகுதிகளில் அதிமுக என்கிற அமைப்பு அதோட இரட்டை இலை அங்கே வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு போட்டியாக மாறி இருக்குது. ஆக்சுவலாக இந்த 9 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பாஜகவுக்கும் திமுகவுக்குமான போட்டியாக கட்டமைக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே வந்து அங்கேயும் இரட்டலைக்கான ஒரு ஸ்பேஸ் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரேடியாக இரட்டலையோ அதோட ஆதரவு கட்சிகளுக்கான வாக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை ஒரேடியாக நம்ம நிராகரிக்கவே முடியாது. அதனால் இந்த எலெக்ஷன்ஸில் பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, நிறைய கட்டமைப்புகள் வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. பாஜக தான் ஒரு அதிகமான ஓட்டு வாங்கும், அதிமுகவோட அதிகமான ஓட்டு வாங்கும், 2 வந்து பாஜகவுக்கு தான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தலைவர்கள் போட்டி போடுற இடங்களை வச்சு தான் இங்கே வந்து தீர்மானிக்கப்படுகிற ஒரு விஷயமா இருக்கலாம். பட் அடிப்படையான விஷயம் வந்து ஏடிஎம்கேக்கும் ஒரு கட்டமைப்பு இரட்டையில இருக்கிறது. திமுகவை பொறுத்த மட்டும் அவர்கள் கூட்டணி பலன் சொன்னார் இல்லையா, அதை நான் முழுக்க முழுக்க ஏற்றுக்கிறேன். திமுக காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் அந்த அணி வந்து மதச்சார்பற்ற அணி என்ற பெயரை பெற்றிருக்கிறது. கூட்டணி என்ற பலம் வந்து மற்ற கட்சிகளுக்கு அந்த அடையாளம் இல்லையா? காங்கிரஸ் இல்ல சார், இது சொல்றது எனக்கு தயக்கமே கிடையாது. காங்கிரஸ் திமுக அணியில் இருக்கிறதுனால மதச்சார்பற்ற அணி பேரை ரெக்கக்னிஷன் வாங்கியிருக்குது. இல்லாட்டி மாநில கட்சிகள் வந்து பொதுவா வந்து சிறுபான்மையை நம்ப மாட்டாங்க, காங்கிரஸை மட்டும்தான் சிறுபான்மையை நம்புவாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் எஸ்டிபியே தூக்கி போட்டாங்களே கேரளால, கூட்டணியிலே கிடையாது, தூக்கி போட்டு நாங்கள் வச்சு. இப்போ அதிமுக வந்து எஸ்டிபியோட கூட்டணி இருக்காங்க, கேரளாவில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க காங்கிரஸ் பாஜக, இங்கே வந்து அதிமுகவை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேன்றாங்க பாஜக எஸ்டிபியோட கூட்டணி.
ஆனா அதிமுக பத்தி ஒண்ணும் பேசுறது கிடையாது. அங்க விட்டு காங்கிரஸ் மட்டும் எஸ்டிபி இருக்க கூடாது, அதிமுக இருக்கலாம். அதிமுக எப்படி மைல்டா இருக்காங்க பாத்துக்கோங்க, அது ஒரு பக்கம் இருக்கணும், தனியா தனி சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, சாப்பிட்டா டீல் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து மோடி வரும்போது பிரச்சாரத்தை சொல்ற ஒரு விஷயம் இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலா அவர் வழக்கப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி எல்லாம் பேசுறாரு. நான் ஒரு சின்ன சிம்பிள் க்வெஸ்சன் கேட்கறேன், எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாத போது ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டை ஏற்பாடு பண்ணி ஏர் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி அமெரிக்காவில் கொண்டு போய் அவர் சிகிச்சை செய்தது யார்? இந்திரா காந்தி. யார் செஞ்சது? இந்திரா காந்தி தானே செஞ்சாங்க. யார்? காங்கிரஸ்காரங்க தானே செஞ்சாங்க. சரி, ஜெயலலிதா 100 நாள் வந்து இங்கே உடல்நலம் இல்லாத போது ஒரு முறையாவது பிரதமர் வந்து இதை எட்டி பார்த்தாரு? இங்கே வந்து உடல்நலம் சரியில்லாத ஜெயலலிதா, வெங்கையா நாயுடுலேருந்து மற்ற தலைவர்கள்லாம் வந்தாங்கல்ல, பிரதமர் வந்தாராங்க பார்த்தாராங்க. இனி ஜெயலலிதா பற்றி பேசுகிறீங்களே, இவ்வளோ பேசுகிறீங்களே, பெரிய தலைவர் அதெல்லாம், அதில் நம்ம கருத்து வேறுபாடு இருக்குது, எவ்வளோ பெரிய தலைவர் நல்ல பேர் இருக்கா இல்லையான்றதுல கருத்து வேறுபாடு. ஆனால் நீங்கள் பேசுகிறீங்கல்ல மற்ற கட்சியில் இன்னொரு கட்சியோட தலைவர், உங்கள் இயக்கத்துக்கும் அவங்க இயக்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அந்த அந்த தலைவரை வச்சுட்டு ஒரு கட்சி இன்னும் இங்கே இருக்குது. அப்படிப்பட்ட கட்சியில் இருக்கிற அவர் பொதுவான தலைவர் கிடையாது, இன்னும் ஒரு கட்சியை சார்ந்த தலைவராக தான் அவர் இருக்கார். காந்தி மாதிரி நீங்கள் பொதுவான கொண்டு போக முடியாது ஜெயலலிதாவை. அவங்க ஏடிஎம்கே சார்ந்தவங்களாக இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் உங்கள் பாஜக சார்பாக நீங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா அவங்க இன்னும் பொதுவான தலைவராக மாறுற விஷயம் அவசியம் நிலைமையே இங்கே வரல தமிழ்நாட்டில். அவங்க அதிமுக, எம்ஜிஆரும் அதிமுக, அவங்களும் அதிமுக. விஜயகாந்த் தன்னை கருப்பு எம்ஜிஆர் சொன்னதுக்கு ஜெயலலிதா எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்தாங்க தெரியுமா? லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்தாங்க விஜயகாந்த்க்கு. அதனால நீங்க பாத்துட்டு இருக்காங்க ஏடிஎம்கே, எம்ஜிஆர் பேரையும் ஜெயலலிதா பேரையும் சொல்றதுக்கு நிச்சயமாக பிரதமர் வந்து யோசிக்கணும், பல தடவை யோசிக்கணும்.